பேரன்புமிக்க அல்லாஹு நல்லடியார்களே ஆரம்பமாக அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் நான் வசியத்தை செய்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்பிற்குரியவர்களே சென்ற ஜுமாவில் மொஹர்ரமினுடைய மாதத்தில் நடைபெறக்கூடிய பல்வேறு விதமான அநாச்சாரங்களும் இஸ்லாத்திற்கு முரணான சில செயல்பாடுகளும் அந்த செயல்பாடுகளை பற்றிய விமர்சனமும் பல்வேறு விதமான கேள்வி கணைகளையும் சர்ச்சைகளையும் உருவாக்கி இருக்கின்றது என்ற செய்தி வந்து கிடைத்திருக்கிறது அவ்வாறு பிதாத்துகள் ஹுராஃபாத்துகள் இன்னும் சொல்லப்போனால் சிற்கிற்கு கொண்டு செல்லக்கூடிய சில மோசமான செயல்பாடுகள் முஸ்லிம்களிடத்திலே ஊடுருவி இந்த அளவிற்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்ற சொல்லாடலால் அவர்கள் நம் நம்மீது எவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகளை அல்லது மிகப்பெரிய அவதூறுகளை பரப்புகின்றார்கள் என்றால் நம்மிடத்திலே அவர்கள் கேட்கும் பொழுதே நீங்களும் வஹாபியாகத்தான் இருக்கின்றீர்கள் நீங்களும் பயங்கரவாதியாக இருக்கின்றீர்களே இவ்வளவு பெரிய வஹாபி சிந்தனையிலே இருந்து கொண்டு நீங்கள் இந்த பேச்சுக்களை பேசுகின்றீர்கள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் இவ்வாறான செயல்பாடுகள் மக்களிடமிருந்து வரும் நிச்சயமாக நான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கின்றது இந்த ஜும்மா உரையை அதற்கு பதிலுரையாகவே அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஏற்படுகிறது மிக்கவர்களே முஸ்லிம்களிடத்தில் இருக்கின்ற பல்வேறு சில இஸ்லாத்திற்கு உடன்பட்டதாக இருக்கலாம் சில இஸ்லாத்திற்கு முரண்பட்டதாக இருக்கலாம் இஸ்லாம் நேசிக்கின்ற இஸ்லாம் வலியுறுத்துகின்ற அல்லாஹும் அவனது ரசூலும் இருக்கின்றார்களோ அந்த பண்பாடுகளையும் செயல்பாடுகளையும் வழிபாடுகளையும் தன்னுடையதாக ஆக்கி கொண்டிருக்கின்ற ஒரே நிலையை மட்டும்தான் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒருவன் தன்னுடைய வாழ்க்கை நெறியாக அமைத்துக் கொள்ள முடியும் இதற்கு மாற்றமாக எனக்கு இது பிடித்திருக்கின்றது எனக்கு இது அழகாக இருக்கின்றது எல்லோரும் ஏற்றுக்கொள்கின்றார்கள் இதனால் அப்படி ஏற்படுகின்றது இதனால் சீர்திருத்தம் ஏற்படுகின்றது இதனால் இதனால் மற்றவர்கள் நம்மை நெருங்குகின்றார்கள் மற்றவர்களோடு அனுசரணையாக போக முடிகின்றது என்பதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய பல்வேறு விதமான செய்திகளும் வழிபாடுகளும் வணக்கங்களும் அல்லது முறைகளும் வாழ்க்கைகளும் இது இஸ்லாத்திற்கு ஏற்புடையதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் உதாரணமாக முஸ்லிம்களிடம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சில நல்ல பல இஸ்லாத்திற்கு மிகவும் சார்புடைய அல்லாஹும் அவனது ரசூலும் வலியுறுத்தி சொல்லி சொல்லி இருக்கக்கூடிய சில விஷயங்களை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அக்கிகா கொடுப்பது பல்வேறு நண்பர்கள் மனமுவந்து வந்து கொடுக்கின்றார்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக் கொள்கின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அதைத்தான் மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடாக கொடுக்கின்றார்கள் இது முழுக்க முழுக்க இஸ்லாம் சார்ந்த செயல் சுண்ணத்து சார்ந்த செயல் முஹர்ரமினுடைய நோன்பு வைக்கின்றோம் இதை முழுக்க முழுக்க சுண்ணத்து சார்ந்த செயல் அல்லாஹும் அவனது ரசூலும் நமக்கு ஏவி இருக்கக்கூடிய ஒன்று ஒற்றைப்படையான ரமதானுடைய இரவுகளிலே ஹியா உள்ளேல் என்ற இரவை புத்துயிர் ஊட்டி அதற்காக வேண்டிய வணக்க வழிபாடுகள் செய்கின்றோம் இது முழுக்க முழுக்க அல்லாஹும் ரசூலும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய செயல்பாடுகள் பல்வேறு விதமான சதக்காக்களையும் சதக்கத்துள் ஜாரியா என்று சொல்லப்படக்கூடிய மறுமை வரைக்கும் நமக்கு தொடர்ந்து வரக்கூடிய நல்லறங்களையும் செய்கின்றோம் இது அல்லாஹும் அவனது ரசூலும் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய செயல் அப்படியே வேறு சில செயல்பாடுகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று புதிதாக முஸ்லிம்களிடத்திலே வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எவ்வளவு பெரிய தீன்தாரியாக இருந்தாலும் ஹாஜியாக இருந்தாலும் இன்னும் சொல்ல போனால் மார்க்க கல்வியை கற்றவர் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பேர குழந்தைகளுக்கும் கேக்கு வெட்டி பிறந்தநாள் கொண்டாடுவதை மகிழ்ச்சியாக குதூகலமாக நினைக்கின்றார்கள் அதை முகநூலிலே பதிவிடுகின்றார்கள் என்னுடைய பிள்ளைக்கு இன்று பிறந்தநாள் என்னுடைய பேரனுக்கு இன்று பிறந்தநாள் நாள் எல்லோரும் துவா செய்யுங்கள் என்று இஸ்லாத்தோடு இணைக்கின்றார்கள் துவா செய்வது இஸ்லாமிய வழிபாடு துவா செய்வது அல்லாவும் ரசூலும் நமக்கு கற்றுத் தந்தவை ஆனால் பிறந்த கொண்டாட்டங்களையும் துவாவையும் எப்படி இணைக்க முடியும் இதெல்லாம் போய் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்களா மெமரபிள் அது என்ன ஒரு ஒரு தடவை வாழ்க்கையில் வர வரக்கூடிய ஒரு முறை ஞாபகார்த்தங்கள் இதை இதை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க மாட்டேங்கிறீங்களா இதுதான் அல்லாஹ் அவனுடைய ரசூலுக்கு அல்லது அவனுடைய ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் தங்களுக்கு அல்லது அவர்களுடைய சஹாபாக்கள் அல்லாஹினுடைய ரசூலுக்கு எப்போதாவது பிறந்த நாள் விழா கொண்டாடி இருக்கின்றார்களா சில வீடியோ பதிவுகள் வருகின்றன பெருமானார் செல்லல்லா உலக செல்லம் அவர்களுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகின்றார்கள் ஹாப்பி பர்த்டே டூ ரசூல் செல்லல்லா அலை அப்படியே சொல்லி கேக்கு பாட்டு பாடி ஹாப்பி பர்தே இல்லா ராஜு பிறந்த நாள் விழா கொண்டாட்டங்கள் திருமண நாளை திருமண நினைவுபடுத்துவது நமக்கு கண்டிப்பா ஞாபகம் இருக்காது பல்வேறு விதமான சூழல் சிக்கல் பிரச்சனைகள் வியாபாரங்கள் கொடுக்கல் வாங்கல் எந்த நாளும் ஞாபகம் இருக்கிறது இல்ல மனைவி அணைக்கிறார் உங்களுக்கு தெரியுமா என்ன தெரியுமா நாளைக்கு கடங்காரம் தான் கண் முன்னால வந்து நிக்கிறான் என்ன தெரியுமாங்கிற பார்ட்டி என்ன பார்ட்டி என்ன இளவச் சொல்ற சொல்லி தொலை ரொம்ப பீடிகை போட்டு கிடைச்சி நம்மளுக்கு நாளைக்கு கல்யாணம் அதுக்கு அதுக்கு உங்க இருந்து கலட்டணும்ல இதை ஒரு விழாவாக இதை ஒரு கொண்டாட்டமாக இதை ஒரு நினைவு நாளாக கொண்டாடுவதிலே முஸ்லிம்கள் உணர்ச்சி ததும்ப அதிலே கலந்து கொள்கின்றார்கள் அதை அதை பரவசப்படுகின்றார்கள் அதை குடும்பத்தவர்கள் சொல்லி சொல்லி மகிழ்கின்றார்கள் என்றால் இது இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றதா எதையுமே இஸ்லாம் விடவில்லையே முன்மாதிரி மார்க்கம் அல்லவா எந்த ஒரு செயல்பாடுகளுக்கும் இஸ்லாம் நமக்கு வழி சொல்லாமல் இல்லை இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நம் மீது பாய்வது இதற்கெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தால் என்னாவது இல்லை அந்த திருமண நாளை கொண்டாடுவதை அல்லாவும் அவனது ரசூலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் ஒரு முஸ்லிம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது எப்படிப்பட்ட நிலையாக இருந்தாலும் சரி அது யாருக்கு சந்தோஷம் அளிக்கக்கூடியதையாக இருந்தாலும் சரி அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய மனைவியில் சந்தோஷப்படுகின்றாள் என்றால் அவளை நான் தவறான பாதை கிட்டுச் செல்கின்றேன் அல்லாவும் அவனது சூழும் சந்தோஷப்படாத ஒன்றை அவள் சந்தோஷம் கொள்கின்றாள் என்றால் நான் அவளுக்கு சரியான முறையில் மார்க்கத்தை கற்பிக்கவில்லை அதுபோல நினைவு நாள் அனுசரிப்பது யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் விட்டால் அவருக்காக வேண்டிய நினைவு நாள் பெரும் பெரும் ஆர்க்க அறிஞர்களுடைய நினைவு நாள் அனுசரிக்கப்படுவது மிகப்பெரிய வருத்தமான செய்தியாக இருக்கின்றது எங்களுடைய ஆசிரியர் தந்தை மறைந்த மாமேதை இவர்கள் அவர்கள் என்று புகழ்ந்து அதை ஒரு நாளாக அனுஷ்டிப்பது இருக்கின்றது நிச்சயமாக தவறானது ஷியாக்கள் ஹுசைன் அலி அல்லாருடைய நினைவு நாளை அனுசரித்து இத்தனை பெரிய தவறான அநாச்சாரமான காரியங்களை இந்த சமூகத்தில் அறிமுகப்படுத்தினார்கள் இது தேவையில்லாத ஒன்று ஹபீபா அலி அல்லா அவர்கள் சிரியாவிலே இருந்து கொண்டிருக்கும் டெமாஸ்கஸில் இருந்து தன்னுடைய தந்தை இறந்து விட்டார்கள் என்ற செய்தி அவர்களுக்கு வந்து கிடைக்கின்றது மூன்று நாட்களுக்கு பிறகு தன்னுடைய பணிப்பெண்களிடத்தில் சொல்லுகின்றார்கள் வாசனை திரவியங்களை தாருங்கள் எண்ணெய் தாருங்கள் புத்தாடை கொடுங்கள் எல்லாவற்றையும் அணிந்து நான் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு மக்களுக்கு முன்னால் வெளிவர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் இது என்னுடைய ஆசை அல்ல இது என்னுடைய ஆசை அல்ல பெருமனார் சல்லாசல்ல சொன்னார்கள் இறந்துவிட்ட ஒருவருக்காக வேண்டி கணவனை தவிர மற்றவருக்கு மூன்று நாளைக்கு மேல் துக்கம் அனுஷ்டிப்பது கிடையாது என்று சொல்லி இருக்கின்றார்கள் அதை மக்கள் மன்றத்தில் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நான் புத்தாடை அணிந்து வாசனை பூசி வெளிவர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் அப்படியே செய்தார்கள் நினைவு நாளை எவ்வளவு நாள் வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் வரையறுத்து இருக்கின்றது சாதாரணமானவர்களை இறந்துவிட்டால் எப்படி கணவன் இறந்து எப்படி தந்தை இறந்து எப்படி எல்லாவற்றுக்குமான செய்தி நமக்கு இருக்கின்றது இதுதானே இஸ்லாம் அதற்கு முன்னால் இறந்து விட்டவர்களை சொல்லி பாட்டு பாடி மற்றவர்களை தூண்டிவிட்டு விட்டு சண்டை போட வைப்பார்கள் அவைகளை எல்லாம் தகர்த்து விட்டு அந்த உணர்ச்சிகளை எல்லாம் எடுத்துவிட்டு அல்லாஹும் ஒரு சூலும் தன்னுடைய பாதை ஒன்றை காட்டியிருக்கின்றார்கள் என்றால் அந்த பாதையிலே செல்வதுதானே இஸ்லாம் தீமிதிப்பது பஞ்சா எடுப்பது அந்த காலங்களிலே இறைச்சி மீன் நம்புவது யானை குதிரை ஊர்வலங்களோடு சந்தன கூடி எடுப்பது இதற்கு என்ன சால்ஜாப்பு பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் இதை வைத்துதான் நாங்கள் ஊரிலே ஒரு தடவை ஒன்று கூடுகின்றோம் அல்லாஹினுடைய உம்மத்துகளே முகமது சமுதாயத்தினரே எங்கே செல்கின்றீர்கள் மீண்டும் ஜாஹிலியாவினுடைய காலங்களுக்கு செல்கின்றீர்களா அறிய எந்த அறியாமையை எடுத்து தன்னுடைய காலில் போட்டு மிதித்தார்களோ நலம் பெருமா நான் சொல்லலாம் நிவர் சொல்லுமாவர்கள் அந்த காலத்திற்கு செல்கின்றீர்களா அதற்கு நீங்கள் காரண காரியம் சொல்லுகின்றீர்கள் நாங்கள் ஊர்களிலே ஒன்றாக சேர்கின்றோம் இந்த நாளில்தான் எங்களுடைய பெண்டு பிள்ளைகளோடு நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் இல்லை எந்த காலங்களில் உங்களுடைய குடும்பத்தார்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் இட்டு இருக்கின்றானோ அவன சூழ் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்களோ அந்த ஐதுடை நாட்களில் மட்டும்தான் அந்த சந்தோஷத்தை நீங்கள் குடும்பத்தோடு செய்ய முடியும் இவைகளை காரணம் காட்டி நீங்கள் உங்கள் குடும்பங்களோடு சந்தோஷங்களோ சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லி யானை ஊர்வலங்களையும் குதிரை ஊர்வலங்களையும் மேலதானங்களோடு நடத்தி கூடுகளை கொண்டாடுவதை எங்கே கொண்டு போய் சேர்ப்பது கபர்களை சுற்றி தவாப் செய்வது வேறதையும் நான் இங்கு பொருத்தி பார்க்க விரும்பவில்லை காபத்துல்லாவை மட்டும்தான் தவாப் செய்வதற்கு குரான் அனுமதித்திருக்கின்றது ஹதீஸ் அனுமதித்திருக்கின்றது எந்த மகானுடைய இருப்பிடத்தையும் எந்த மகானுடைய அடக்கத்தலத்தையும் சுற்றி வருவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை அது குரான் ஹதீஸிற்கு முரணானது மட்டுமல்ல இஸ்லாத்திற்கே விரோதமானது ஆனால் அனைத்து தர்காக்களையும் வளம் அதற்கு ஆர்வ முட்டப்படுகிறது அதற்கு தூண்டப்படுகிறது அந்த கவனி அருகிலே குழந்தைகளை உருட்டி அவர்களுக்கு நலவு செய்கின்றோம் என்று நினைக்கப்படுகிறது பிறந்த முடிகளை அந்த மகான்களுக்காக வேண்டி காணிக்கையாக கொடுக்கப்படுகிறது கால்களிலே விழுவது விழுவதுமார்களுடைய கைகளை பெண்கள் பிடித்து நல்லாசி வாங்குவது சில நேரம் அவர்களையே வணங்குவது உச்சகட்டம் கட்டமாக அவர்களையே இந்த உலகத்தினுடைய பிரதான பிதாமகன் என்று நினைப்பது ஹத்னாவிற்காக வேண்டி ஊர்வலம் செல்வது திருமண பந்தக்காலுக்காக வேண்டி தனி விழா எடுப்பது இத்தியாதி இத்தியாதி இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் காதுகுத்து விழா மஞ்சள் நீராட்டு விழா இதற்காக வேண்டி காடுகளை அடித்து மற்றவர்களுக்கு விநியோகம் செய்வது தங்களை தீன்தார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் திருமண நாட்களை எவ்வளவு படோடாபமாக ஆடம்பரமாக கொண்டாடுகின்றார்கள் என்று நினைத்து பார்க்கும் பொழுது அதை கூட அவர்கள் இஸ்லாமிய பெயரால் செய்வதையும் இஸ்லாம் தடுக்கின்றது இன்றைக்கு நடக்க நடத்தப்படக்கூடிய ராயல் மெரிடியனுடைய திருமண நிகழ்ச்சிகள் ஒய்எம் நடத்தப்படக்கூடிய திருமண நிகழ்ச்சிகள் மிகப்பெரும் பெரும் புரட்செலவிலே நடத்தப்படக்கூடிய திருமண நிகழ்ச்சிகளை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை அது யார் செய்தாலும் கண்டிக்கப்பட வேண்டியதுதான் அல்லாஹு அவர்கள் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் அனைத்தும் விதத்தான செயல்கள் அனைத்தும் மார்க்க முரண்பாடான செயல்கள் இவைகள் எல்லாம் என்ன இவைகளுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் இருக்கின்றதா இவற்றால் அல்லாஹினுடைய அருள் கிடைக்குமா பறக்கத்து கிடைக்குமா அருள் வளம் கிடைக்குமா ஆம் இதைத்தான் சொல்லுகின்றார்கள் இதனால் எங்களுக்கு பறக்கத்து கிடைக்கின்றது அந்த மகானுடைய சன்னதியை நாங்கள் செல்வதனால் எங்களுக்கு பறக்கத்து கிடைக்கின்றது இந்த கூடு கொடியேற்றம் சந்தனக்கூடு விழாக்களால் எங்களுக்கு பறக்கத்து கிடைக்கின்றது எங்களுடைய ஊரிலே மும்மாறி புலிகின்றது சந்தனக்கூடை நிறுத்திவிட்டால் எல்லோருக்கும் காலரா வந்து விடுகின்றது இந்நாளில் ராஜு எவ்வளவு பெரிய நம்பிக்கை என்ன அசாத்தியமான நம்பிக்கை பாருங்க ஏங்க உங்கள் ஊரில் இந்த வருஷம் அதிகமான மோத்து இருக்குதா இஸ்ராயல் இஸ்லாமுடைய வருகை அதிகரிச்சு இருக்குது ஒரு மலக்கு அதிகமா வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்க இந்த வருஷம் நம்ம மோல் தோதரத விட்டோம் தொலைஞ்சுது மனிதர்களுடைய பிறப்பும் இறப்பும் யாருக்காக வேண்டியும் எதற்காக வேண்டியும் நடத்தப்படுவதில்லை அல்லாஹினுடைய தக்தீரின்படி நடக்கின்றது அது நடந்து கொண்டே இருக்கும் உலகம் இருக்கக்கூடிய நாள் வரைக்கும் பிறப்பும் நடக்கும் இறப்பும் நடக்கும் ஆனா கிராஜுவலா இருக்கும் கிராஜுவலா இருக்கும்

பெண்கள் அடம் பிடிக்கின்றார்கள் வாழையடி வாழையா நாங்கள் இவற்றை செய்து கொண்டு வருகின்றோம் என்பதனால் என்ன நன்மை கிடைக்கும் இந்த பதில்கள் எல்லாம் நம்மிடத்தில் எப்படி இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் காரணம் இவைகள் அனைத்திற்கும் தௌஹீத் என்ற ஏகத்துவத்திற்கும் நிறைய சம்பந்தம் இருக்கிறது நிறைய சம்பந்தம் இருக்கின்றது சல்லல்லா ரேவ செல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை சும்மா விட்டு விடவில்லை நான்கு பக்கங்களிலும் சுவர் அடைத்து எந்த புறத்திலிருந்தும் இஸ்லாத்திற்கு எதிரான கொள்கைகள் உள்ளே வரவிடாதவாறு அடக்கி பூட்டி போட்டு வைத்திருக்கின்றார் கொல்லை புறம் வழியாக கூட ஒரு பிதாத்து உள்ளே நுழைந்து விடக்கூடாது புதிதாக உருவாக்கப்படும் பண்டிகைகள் கொண்டாட்டங்கள் தொழுகைகள் நோன்புகள் கூட இந்த இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டதில்லை அல்லாஹும் அவனது சூழலும் சொல்லி இருக்கின்ற நோன்பு தான் நோன்பு அல்லாஹும் அவனது சூழலும் சொல்லி இருக்கின்ற தொழுகைகள் தான் தொழுகைகள் அதை தவிர வேறு தொழுகைகளை தொழுவதோ அதை தவிர வேறு நோன்புகள் செய்வதோ அதைத் தவிர வேறு வணக்கங்களை எனக்கு ஆசையாக இருக்கிறது எனக்கு இன்பமாக இருக்கிறது எல்லோரையும் இதை செய்யச் சொல்லுவோம் என்று சொல்வது மார்க்கத்திற்கு முரணான செயல் நபிசல்லா அலி வசலம் அவர்கள் சொன்னார்கள் மன்னஹி அம்ரி நாஹாதா மா லைசமினு யார் நம்முடைய மார்க்கத்திலே புதிதான ஒன்றை கொண்டு வருகின்றார்களோ அது முற்றிலும் துண்டிக்கத்தக்கது அது முற்றிலும் புறந்தள்ளக்கூடியது அதை ஏற்க முடியாது அதை மார்க்கமாக ஏற்க முடியாது இன்னொரு அதிசிலே கூறுகின்றார்கள் புதிய அனைத்து வழிபாடுகளும் நவீன அனுஷ்டானங்களும் பிதாத்துகள் குல்லு பிதாத்தின் வலாலா எல்லா நவீன வழிபாடுகளும் எல்லா பிதாத்துகளும் வலாலத் வழிகேடு எல்லா வழிகேடுகளும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் இதை நீங்கள் அனாச்சாரங்கள் என்று சொல்லுங்கள் குருட்டு நம்பிக்கை என்று சொல்லுங்கள் நவீன சித்தாந்தங்கள் என்று சொல்லுங்கள் எதை சொன்னாலும் பிதாத்துவாதியிடம் நீங்கள் அடகு கூடாது மிக கவனமாக இருக்க ஒரு ஹதீசிலே சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் அனாச்சாரம் ஒன்றை உருவாக்கினால் அல்லாஹ் அவனிடத்திலிருந்து சுண்ணத்தை பறிக்காமல் விடமாட்டான் அதற்கு பிறகு அந்த சுண்ணத்தை செய்வதற்கு அவனுக்கு வாய்ப்பே கிடைக்காது இன்னொரு அதிசய வருகின்றது ஒரு மனிதன் ஒரு அநாச்சாரத்தை கொண்டு வந்து விட்டால் அல்லா அவனிடமிருந்து பறித்து விடுகின்றான் தௌபாவினுடைய வாய்ப்பு கிடைக்காது ஏனென்றால் அந்த அந்த அனாச்சாரத்தை அவன் மார்க்கம் என்று நினைத்து செய்கின்றான் அவனுக்கு தௌபாவினுடைய வாசல் திறக்கப்படாது இது மார்க்கம் கபர்களுக்கு போர்வை போடுவதும் அதில விளக்கு கொளுத்துவதும் அதில் குழந்தைகளை உருட்டி விடுவதும் அதை வலம் வருவதும் அதற்கு நேர்ச்சி செய்வதும் அங்கு பிராணிகளை அறுப்பதும் முடிகளை காணிக்கை செலுத்துவதும் தொடர்ந்து அங்கு செல்வதும் இவைகளெல்லாம் மார்க்கம் என்று நினைக்கின்றான் இவைதான் எனக்கு அருள் தரும் என்று நினைக்கின்றான் அந்த படங்களை வீடுகளிலே மாட்டி வைப்பதும் தங்களுடைய கல்லாக்களிலே ஒட்டி வைப்பதும் தான் எனக்கு பறக்கத்து தரும் என்று நினைக்கின்றான் இவனுக்கு தௌவாயனுடைய வாசல்கள் திறக்கப்படாது இப்ப பிரச்சனை என்னவென்றால் எல்லாம் இப்பொழுது அரசியலாக்கப்படுகிறது இப்பொழுது ஒரு கட்டமைப்பிற்குள் கொண்டு வரப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் யார் பிதாத்துகளை எதிர்க்கின்றார்களோ யார் பிதாத்துகளை தவிர்க்கின்றார்களோ அவர்களை வஹாபி என்று சொல்லப்படுகிறது எல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுகிறது பயங்கரவாதிகளை அரசாங்கத்திடம் போட்டுக் கொடுக்கப்படுகிறது இவர்கள் அனைவரும் ஒரு கட்டமைப்பிற்குள் வந்துவிட்டதாக நமக்கு தகவல்கள் தெரிவிக்கின்றன நடுவண் அரசிற்கான தேர்தலுக்கு முன்னால் முராதாபாத்தில் ஒரு மிகப்பெரிய மாநாடு ஒன்று நடக்கின்றது சூஃபி மகா மாநாடு அந்த மாநாட்டிற்கு பெயர் சூஃபி மகா பஞ்சாயத்து கூட்டம் அந்த மாநாட்டை நடத்துகின்றது மசாயினுடைய தீர்ப்பாயம் என்று அதற்கு கூட அது இணைந்திருக்கின்றது அவர்கள் தேர்தலுக்கு முன்னால் அறிக்கை வெளியிடுகின்றார்கள் தேவ்பந்திகள் சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இவர்கள் பயங்கரவாதிகள் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு சிந்தனை விதைக்கின்றார் எனவே நாங்கள் மத்திய அரசோ மத்திய அரசிடத்திலே கேட்கின்றோம் யாரிடத்திலே மோடி இடத்திலே கேட்கின்றோம் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை அளிக்கின்றோம் இவர்களுடைய கைகளிலே சிக்கி இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களை மீட்டு தாருங்கள் இவர்களுடைய கைகளிலே சிக்கி இருக்கக்கூடிய மதரசாக்களை மீட்டு தாருங்கள் இவர்களை உறுப்பினர்களாக சேர்க்காதீர்கள் இவைகளெல்லாம் அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் அனைத்து பத்திரிகைகளிலும் வந்து வெளிவந்திருந்தது ஊடகங்கள் அதை பரவலாக பேசியது எப்படி இதை ஏற்றுக்கொள்வது என்று தெளிவாக தெரிந்த பின்பும் இப்படி ஒரு சூது வெறியாட்டத்தை ஆடுவதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் இது ஒரு கோயபல்ஸ் பிரச்சாரம் ஒரு பொய் பிரச்சாரம் இந்த தீனுக்கு துணையாக நிற்பவர்கள் எல்லாம் பயங்கரவாதிகள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்குகின்ற ஒரு பிரச்சாரம் வெளியில போய் பிரச்சாரம் செய்யுங்க முடிஞ்சு போச்சு ரோஹிங்கியா முஸ்லிம்களை இந்திய அரசு அவர்கள் ரோஹிங்கியாக்கள் அவர்கள் பயங்கரவாதிகள் அவ்வளவுதான் சொல்லுச்சு மக்கா பள்ளியில கூட அதுக்கு வசூலுக்கு அனுமதி இல்லை அதுக்கு வசூலுக்கு அனுமதி இல்லை எந்த நாட்டில் இருந்தும் அங்கே பொருட்கள் செல்வதற்கு அனுமதி இல்லை அகதிகளை கூட பயங்கரவாதிகள் என்று சொல்லிவிட்டால் அதற்கு உதவி செய்வதற்கு நாதி இருக்காது சாதாரண நாய் போய்கொண்டே இருக்கும் வெறி நாய் என்று சொல்லிவிட்டால் யார் கல்லால் அடித்தாலும் அதை கேட்க மாட்டார்கள் அப்படி இன்று சிலரை வெறி நாய்கள் என்று சொல்லப்படுகின்றது அவர்கள் மீது கல்லால் அடிக்கப்படும் பொழுது எல்லோரும் ஒதுங்கி விடுகின்றார்கள் அன்பிற்குரியவர்களே இந்த சாதாரண சலசலப்புகளுக்கு நாம் மயங்கி மயங்கிவிடக்கூடாது அஞ்சி விடக்கூடாது மிகவும் கட்டுக்கோப்பாக இருக்க வேண்டிய நேரம் கவனமாக இருக்க வேண்டும் மீண்டும் விதாத்துகள் உணர்ச்சி பூர்வமாக வெளிவரக்கூடிய ஒரு நேரம் வந்திருக்கின்றது மீண்டும் அனாச்சாரங்களை இந்த உம்மத்திற்குள் பூத்து குலுங்க செய்வதற்காக வேண்டி கட்டி எழுப்புவதற்காக வேண்டி தூபங்கள் இடப்படுகின்றன எப்படி அக்பருடைய காலத்திலே மீண்டும் தர்காக்கள் புத்துணர்ச்சி பெற்றதோ சந்தனக்கூடுகள் பிதாத்துகள் உயிர் பெற்றதோ அதுபோன்று இப்பொழுது இந்த நடுவண் அரசின் மூலமாக இவைகள் எல்லாம் உயிர் கொடுக்கப்பட போகின்றது இவைகளுக்கெல்லாம் இஞ்சாமிரமிசப்பட போகின்றது முஸ்லிம்கள் எந்த நிலைமையில் எப்படி போவார்கள் என்று சொல்ல முடியாது ஏனென்றால் பத்து ரூபா பறக்கத்து கிடைக்குதுன்னா எங்க வேணாலும் போய் சாஞ்சிருவாங்க நம்ம ஒரு ஷேக் வாரார் அந்த ஷேகனுடைய காலை நீங்க தொட்டு கழுவிட்டீங்கன்னா உங்க வியாபாரத்தில் இன்னைக்கே நூறு கோடி லாபம் வரும்னு சொன்னா தொட்டு கழுவுறது நக்குறன்ற ரோஹிங்கியா முஸ்லிம்களிடத்திலே ரோஹிங்கியா முஸ்லிம்களிடத்திலே அகதிகளிடத்திலே

கிடைக்குமா முதலில் சில சில்லறை காசுகளுக்காக வேண்டிய மார்க்கத்தை விற்பனை செய்ய முடியுமா அவர் தனசு வின் மாலிக்கரல் அல்லாவின் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அன்சாரிகளில் சிலர் பெருமானார் செல்லல்லாவரை இவர் செல்லும் ஒரு வந்தார்கள் வந்து சொல்லுவார்கள் அல்லாஹ்வின் தூதரவர்களே எங்களுடைய ஒட்டகம் முரண்டு பிடிக்கின்றது அந்த ஒட்டகத்தை அடக்க முடியவில்லை அல்லாவின் தூதரவர்களை நீங்கள் எழுந்து வர வேண்டும் அந்த ஒட்டகத்திலே பேச வேண்டும் பெருமானார் சல்லல்லா அலி வசல்லம் அவர்கள் உடனே அவர்களை கூப்பிட்டு எழுந்து வருகின்றார்கள் தோட்டத்திலே ஒட்டகம் நின்று கொண்டிருக்கின்றது ஒரு இடத்திலே நிறுத்திவிட்டு நிறுத்தி வைத்துவிட்டு பக்கத்திலே செல்வதற்காக வேண்டி போகும் பொழுது அன்சாரிகள் அவர்களை தடுக்கின்றார்கள் அல்லாவின் தூதரவர்களை ஒட்டகம் முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் செல்லாதீர்கள் நபி சொல்லாவுலையும் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இல்லை நாம் பார்த்துக் கொள்கின்றேன் நீங்கள் நில்லுங்கள் நபி அவர்கள் நிற்கும் பொழுதே அந்த ஒட்டகம் விரைவாக ஓடி வருகிறது ஓடி வருகிறது நபி சொல்லாவுலையும் ஒட்டகத்தினுடைய மோசமான பண்பு என்னவென்றால் தலையை கடித்து தின்றுவிடும் சில நேரங்களிலே தலையை கடித்து தூக்கி வீசிவிடும் தின்று முழுங்காது அது ஒரு தடவை அது சவைத்தாலே அப்படியே எல்லாமே போயிடும் தலையை கடிச்சதுன்னா என்ன எந்த ஒரு உறுப்பை கடித்தாலும் அது மிஞ்ச முடியாது அன்சாரிகள் பெருமானால் சல்லல்லா வரை செல்லும் ஒரு இடத்திலே தங்களுடைய பயத்தை தெரிவிக்கின்றார்கள் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் விட்டு விடுங்கள் ஒட்டகம் ஓடி வந்து பெருமானார் சல்லல்லா வரை செல்லும் ஒருவர்களுக்கு முன்னால் தலையை கீழே வைத்து சஜிதா செய்வதை போன்று உட்கார்ந்து விட்டது ஆச்சரியமாக போய்விட்டது பெருமானார் சல்லல்லா வரை விசிலம் அவர்கள் சற்று நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அன்சாரிகளிடத்தில் சொன்னார்கள் இப்பொழுது உங்களுடைய ஒட்டகம் பணிந்து விட்டது தன்னுடைய மூர்க்கத்தனத்தை அது விட்டுவிட்டது இனிமேல் அதனிடத்தில் நீங்கள் வேலை வாங்கிக் கொள்ளலாம் உங்களுக்கு அது பணிந்து நடக்கும் சென்று வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அன்சாரிகள் சொல்லுகின்றார்கள் அல்லாஹுவின் தூதரவர்களே ஒட்டகமே உங்களுக்கு சஜிதா செய்யும் பொழுது நாங்கள் சஜிதா செய்ய வேண்டாமா அதற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் சொன்னார்கள் எந்த ஒரு மனிதரும் எந்த ஒரு மனிதருக்கும் சஜிதா செய்வதற்கு அனுமதி இல்லை எந்த எந்த மனிதரும் மனிதருக்கும் சைதா செய்வதற்கு அனுமதி இல்லை அப்படி நான் இருப்பதாக இருந்தால் ஒரு மனைவியை தன்னுடைய கணவனுக்கு சைதா செய்ய வேண்டும் என்று நான் ஏவி இருப்பேன் யாரும் யாருக்கும் செய்தா செய்வதற்கு அனுமதி இல்லை அந்த அளவிற்கு கணவனுக்கு கடமைப்பட்டவள் மனைவி இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் இன்னும் ஒரு வார்த்தை சொன்னார்கள் கணவனுடைய உடல் முழுக்க சீல் வடிந்திருந்தாலும் தன்னுடைய நாக்கால் சுத்தம் செய்ய வேண்டும் என்றாலும் அந்த மனைவி செய்ய வேண்டும் அவ்வளவு கடமைப்பட்டவள் என்றார் அதை இந்த இன்று சாதாரணமாக சஜிதாவிற்கு வியாக்கியானங்கள் சொல்லப்படுகிறது உதவோட செய்யறமா உதவில்லாம செய்யறமா தலையதான கீழே வைக்கிறோம் குனியதான சேகர்களுக்கு முன்னால் சஜிதா செய்வதற்கு வியாக்கியானங்களும் தஃசீர்களும் தாய்மீலாத்துக்களும் சொல்லப்படுகின்றன அன்பிற்குரியவர்களே மீண்டும் விதாத் அரசியலாக்கப்படுகிறது மீண்டும் விதாத் இயக்கமாக்கப்படுகிறது மீண்டும் விதாத் கட்டமைக்கப்படுகிறது அதற்கு அடையாளங்கள் கொடுக்கப்படுகின்றன அதற்கு உயர்ந்த இடங்கள் பீடங்கள் கொடுக்கப்படுகின்றன மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இவைகளிலிருந்து முற்றிலுமாக இந்த உம்மத்தை பாதுகாக்க வேண்டும் அப்படி நீங்கள் விதாத்தை எதிர்ப்பவராக இருந்தால் உங்கள் மீது வஹாபி என்ற முத்திரை வரும் உங்கள் மீது பயங்கரவாதி என்ற முத்திரை வரும் இன்ஷா இந்த இந்த உம்மத்தை உம்மத்தை பாதுகாப்பான் பாதுகாப்பான் அப்படிப்பட்ட அதற்காக வேண்டி நீங்கள் மயங்கி விடாதீர்கள் ஒருவரை வஹாபி என்று சொல்லிவிட்டாலோ ஒருவரை பயங்கரவாதி என்று சொல்லிவிட்டாலோ அவர் இந்த உம்மத்திலிருந்து இருந்து முழுவதுமாக வேறுபட்டு விட்டார் அவரை இந்த ஒதுக்கி ஒதுக்கிவிட வேண்டும் எப்படி ரோஹிங்கியா முஸ்லிம்களை பயங்கரவாதிகள் என்று சொல்லி அகதிகளினுடைய சிறப்பு சலுகைகளை கிடைக்க விடாமல் இந்த அரசு செய்து கொண்டிருக்கின்றதோ அதே போன்ற ஒரு திட்டத்தை காவி தீவிரவாதிகளும் சிந்தனை பயங்கரவாதிகளும் இஸ்லாத்திற்கு எதிராக எடுத்து நிற்கின்றார்கள் எப்படி அக்பரினுடைய காலத்தில் எடுத்தார்கள் அதை போல அந்த நேரத்திலே அல்லாஹ் முஜதி அவர்களை கொண்டு வந்து தீனே இலாகி என்ற ஒரு மதத்தை முற்றிலும் எப்படி கருவறுத்தானோ அதற்கு பிறகு சா இஸ்மாயில் ஷஹீத் ரஹமத்துல்லாலே அதற்கு பிறகு சா வலியுல்லா ரஹமத்துல்லாலே பிறகு வந்த தேவந்தனுடைய அத்தனை பெரியார்களை வைத்தும் இஸ்லாத்தை அதனுடைய தூய்மையான வடிவில் இந்தியாவில் எப்படி நிலை பெறச் செய்தானோ இன்ஷா அல்லாஹ் இந்த ஆட்சிக்கு எதிராகவும் அத்தகைய உலமாக்களை அல்லாஹ் உண்டு பண்ணுவான் இந்த ஆட்சிக்கு எதிராகவும் அல்லாஹ் வீரமிக்க உலமாக்களை கொண்டு வருவான் அவர்கள் உண்மையை உண்மை என்று சொல்வார்கள் சத்தியத்தை எடுத்துரைப்பார்கள் தீமையை விட்டு இந்த உம்மத்தை பாதுகாப்பார்கள் இன்னொரு விடயத்தையும் சொல்ல வேண்டும் அதே நேரத்தில் இத்தகைய மோசமான செயல்களை செய்பவர்கள் சிற்கு செய்கின்றார்கள் என்று காபிராக்குவதோ இப்படி புறையோடி போன செயல்களை செய்பவர்களை உம்மத்திடமிருந்து பிரிப்பதோ அவர்கள் முற்றிலுமாக சிற்கு பிதாத்துக்களை செய்கின்றார்கள் அவர்கள் குஃப்ரான செயலை செய்கின்றார்கள் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு ஒதுங்கியவர்கள் அல்லாஹுவையும் ரசூலையும் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் முஸ்லிம்கள் அவர்களை திருத்துவதற்கு பாடுபட வேண்டுமே ஒழிய அவர்களை சீர்திருத்துவதற்கு நம்முடைய செயல்பாடுகளை வைத்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய எக்காரணத்தை கொண்டும் யாரையும் காபிராக்குகின்ற வேலையோ வேலையோ நமக்கு கிடையாது அத்தகைய செயல்களை செய்பவர்கள் கண்டனத்திற்குரியவர்கள் அல்லாஹ் அப்படிப்பட்ட செயல்களில் இருந்தும் இந்த பாதுகாப்பானாக என்ற செய்தியோடு இந்த உரையை நான் முடிக்கின்றேன் அசாலாம் வரமத்துல்ல